Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க. அப்படியே நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். சிக்கன் 500 கிராம் எடுத்திருக்கேன், அதாவது 1/2 கிலோ. நான் வந்து போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் எடுத்திருக்கேன், 1 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போது இது எல்லாமே போட்டுட்டு நம்ம கோட் பண்ணி மேரினேட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லெமன் வேணும்னா லெமன் கூட ஒரு 1/2 லெமனை புழிஞ்சி விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எல்லா கறியோடையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த லெக் பீஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்குள்ளே எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இது 1 ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், டொமேட்டோ பியூரி பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோவை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக இருக்கணுங்க, அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப நைஸாக. இப்போ பாருங்கள், 1 ஹவர் கழித்து சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா உருக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாமே சேர்த்துடலாம். இப்போது எல்லா சிக்கன் பீசஸையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக பட்டரை சைடில் போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. நம்ம சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ அதில் வந்து தண்ணி வந்துடும். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் ஆயிருக்கு. பிளேட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், பாருங்கள், சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராகவே ஃப்ரை ஆயிருக்கு. இப்போது எல்லா சிக்கன் பீசஸையுமே நம்ம எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சாஸ் செய்ய போகிறோம். இப்போது சாஸ் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, பட்டர் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், 1 தக்காளியோட பேஸ்ட். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது வறுத்து வச்சுருக்க அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சிரும். இப்போ ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்ச ஜாரில் வந்து கொஞ்சம் டொமேட்டோவோட பியூரி இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், உங்ககிட்ட இல்லைன்னா சேர்த்துக்காதீங்க. இது வந்து லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க, அதனால தான் சொல்கிறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது ஒரு பிஞ்ச் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட ஆப்ஷனல் தான். நீங்கள் சர்க்கரை சேர்க்கும் போது அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணுங்க. உங்களுக்கு ட்ரையாக வேணான்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். பட் நான் வந்து இன்றைக்கி இப்படி தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரச சாதம், சப்பாத்தி, தோசை, நான், இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். லெக் பீஸ் பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கு எல்லாருக்குமே இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ.